மாண்புமிகு அம்மாவுடைய அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் எடுத்து வருகிற நடவடிக்கைகளை இங்கே எடுத்து வைத்து மக்கள் பணியிலே ஈடுபடுபவர்களை ஆதரித்து தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துவதிலே என் அருமை சகோதரர் ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் பொது வாழ்க்கையிலே அவர் பெயர்தான் வரலாற்று பெயராக இருக்குமே தவிர அவர் நம்முடைய மண்ணின் மைந்தர். ஆகவே கூட சில பேர் சூரட்டியிலே பார்க்கிற போது ஜெகநாத் மிஸ்ரா என்று சொன்னார். அவர் ஏதோ வடநாட்டிலிருந்து வந்தவர் என்று அல்ல, அவர் நம்முடைய மண்ணின் மைந்தர், மீனாட்சி மைந்தர், நம்முடைய பெரும்பான்மையான சமுதாயத்தில் இருக்கக்கூடிய செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர். குறிப்பாக தேனி மாவட்டத்திலே மாண்புமிகு துணை முதலமைச்சரோடு பல்வேறு ஆக்கப்பூர்வமான சமுதாய பணிகளை, பொதுப்பணிகளை, மக்கள் பணிகளை முன்னின்று நடத்துபவர். எங்களை போன்ற மக்கள் பிரதிநிதிகளோடு நல்லுறவை வைத்துக் கொண்டு மக்களுக்கு தேவையான அந்த நலத்திட்டங்களை தேவையான நேரத்திலே செய்வதற்கு எங்களை போன்றவர்களை எப்போதுமே அவர் ஈடுபடுத்திக் கொள்வார்கள். அந்த வகையில் இங்கு அற்புதமான உரையாற்றியிருக்கிற என் அன்பு சகோதரர் உடம்பரவா சகோதரர் ஜெகநாத் மிஸ்ரா அவர்களுக்கும் இப்போதுதான் நம்முடைய மீனாட்சி இந்த பட்டணத்திலே நாதஸ்வர கலைஞர்களுக்கு, அதற்கு முன்பாக பட்டாச்சாரியர்களுக்கு, அதற்கு முன்பாக பிராமணர்களுக்கு என்று நம்முடைய மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் சரவணன் உள்ளிட்டவர்களையும் அழைத்து சென்று அத்தனை பேர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்தி மிக சிறப்பாக அந்த பணியினை செய்து வருகிற கொடையுள்ள உள்ளவர்கள், அன்பு சகோதரர் ஜெகநாத் மிஸ்ரா போன்ற கொடையுள்ள உள்ளவர்கள், கணேஷ் போன்ற கொடையுள்ள உள்ளவர்கள், நெல்லை பாலு போன்ற கொடையுள்ள உள்ளவர்கள், அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய தொழில் உறவிலே இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவரின் சார்பிலே இங்கே அறியாமையில் இருக்கிற அன்னை மீனாட்சி, இந்த மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் இன்னும் விரிவடைந்து, இன்னும் தொழில் நிறுவனங்கள் விரிவடைந்து, அவர்கள் இன்னும் இந்த மக்களுக்கு, மதுரை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அன்னை மீனாட்சியை வணங்கி உங்களுடைய அருளாசி, உங்களுடைய வாழ்க்கை